வீர உணர்வும் தீர செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த வாக்கியவான்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாக கூடிய இந்த ராகு பகவானுடைய பயிற்சியும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த கேது பகவானுடைய பயிற்சியும் எந்த மாதிரியான நன்மையை உங்களுடைய ராசிக்கு கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் பயிற்சி ஆகிறாரு அஷ்டமஸ்தானத்தில் ஒரு கிரகம் பயிற்சி ஆனாலே காலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அதுவும் இந்த ராகு பகவான் நவக்கரக வரிசையில் வந்து சுபர் அசுபர் அப்படிங்கிற வரிசையில் வந்து அசுபர் அது பாவக்கரகம் சுபகரகம் பாவக்கரகம் என்ற பாகுபாட்டில் பாப கிரகம் என்ற அமைப்போடு இருக்கிறதுனால இந்த கெட்ட கிரகம் கெட்ட கிரகமாக கருதப்படுகிற வர்ணிக்கப்படுகிற காரகத்துவம் பெற்ற இந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நாள்தோறும் வழங்குவார் பயப்பட வேண்டாம் பொதுவாகவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அந்த ராஜயோகத்தையும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு தடங்கள் இல்லாமலே கொடுப்பாருங்க பயப்பட வேண்டாம் எதிராளியாக இருந்தால் கூட அந்த எதிராளிகள் மூலமாக ஏற்றங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கிற தொழிலில் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஆனால் இருக்கிற தொழிலை விட உங்களுடைய தகுதிக்கு கல்விக்கும் சம்பந்தம் இல்லாத புதிய தொழில் ஆரம்பிக்க வச்சு அந்த புதிய தொழில் மூலமாக பெரிய பெரிய வருமானங்களையும் எதிர்பாராத வெற்றிகளையும் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க விற்பனையை பொறுத்தளவுக்கு சாதாரணமாக வியாபாரமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் விற்பனை பிரதிநிதியாக இருப்பாங்க இல்லையா அந்த விற்பனை பிரதிநிதிகளுக்கு கூட மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய வருமானங்களையும் மிகப்பெரிய வெகுமானங்களையும் இந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க வசிய சக்தி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் எதிராளியாகவே இருந்தால் கூட அந்த எதிராளியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு உங்களுடைய பேச்சு அமைஞ்சிருக்கும் அந்த பேச்சில் இருக்கக்கூடிய வசிய சக்தி மூலமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அந்த அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும் அதன் காரணமாக இருக்கிற சுற்றுப்புறங்களில் நீங்கள் முதல் தர மேன்மையான மேன்மையானவராக வாழ்ந்து காட்டக்கூடிய வருமானம் உள்ளவராக இந்த ஞானகாரகன் கேது பகவான் உங்களை வந்து அறிமுகப்படுத்துவாருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ராகு கேது பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்தில் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் சத்துரு ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்புக்களை வந்து முறியடிக்கக்கூடிய தகுதி எடுத்த காரியத்தில் அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு எதிராளிகள் வந்து தானாகவே விலகிக் கொள்ளக்கூடிய பாக்கியம் இதையெல்லாமே நிச்சயமாக கொடுப்பாருங்க நீங்கள் எதிர்த்து ஜெயிக்கிறீங்க அப்படிங்கிறத விட உங்களை எதிர்த்தவங்க தானாகவே தாழ்ந்து போகக்கூடிய அல்லது தரைமட்டம் ஆகக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுப்பாருங்க இந்த ஞானகாரகன் கேது பகவானும் இந்த ராகு பகவானும் எல்லாவற்றுக்கும் மேலாக உபஜய லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மிதின ராசியில் தான் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால உதவி பதவி பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட அந்த பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னு வைங்களேன் அந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுதலை அப்படிங்கிறத விட வெற்றி முகமான விடுதலை நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த இந்த ராகு கேது பயிற்சியில் இந்த கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்திருக்கிறது அதே கேது பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தால் கோடீஸ்வர யோகம் அதே குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருந்தாலும் முதல் தர கோடீஸ்வர யோகம் இருந்தாலும் இந்த சனி பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இந்த சனி பகவானோடு சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்லது நடந்தால் கூட ஏதாவது ஒரு சில நொடிகளில் தேவையில்லாத ஒரு ஆகாத சந்தர்ப்பம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஆகாத சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு தோதாக அமையணும் அப்படிங்கிறது நீங்கள் எதையும் தாங்கும் இதயத்தோடு கடமையை செய்து மிகப்பெரிய வெற்றியை தொட்டு ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு பகவானுடைய அதி தேவதையாகிய துர்க்கை அம்பாளையும் கேது பகவானுடைய அதி தேவதையாக விளங்கக்கூடிய இந்த தொந்தி விநாயக பெருமானையும் உங்களுடைய கஷ்டங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும் உங்களுடைய கரு உருவாகும் பொழுதே அதிர்ஷ்டங்களையும் அமைப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகமாக அள்ளி விளங்கிய உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல குலதெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை செய்து மண்டிகிட்டு மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் பயப்பட வேண்டாம்